அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வள்ளுவர் சொல்லுவார், அறங்கூற்றான் அல்லல் செய்யணும் புறங்கூற்றான் என்பர் இனிது அப்படின்னு. எப்பா நீ நல்லது செய்யலைனா கூட அடுத்தவனை பற்றி புறணி பேசாதப்பான்னுவார். உண்மைங்க, தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறானுங்களே. சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி அடுத்தவங்களை பற்றி புறணி பேசுறதுக்கு நம்ம ஆட்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ராஜா அவருக்கு குழந்தையில என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. அவரே சமைக்கிறார், ராஜாவே சமைக்கிறாரு. சமையல் நண்பரும் அவரும் அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறாங்க. மேலே ஒரு கழுகு பறக்குது. இந்த கழுகுனுடைய காலில் ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் சொட்டி அந்த சாம்பாரில் விழுந்துருது. இந்த சாம்பாரை இவர் பரிமாறி 10 சாதுக்கள் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க. இப்போ சித்திரகுப்தன் போய் யமதர்ம ராஜாட்ட கேட்குறாரு, ராஜா இப்போ 10 பேர் செத்து போயிட்டாங்களே, இதனுடைய பாவக்கணக்கை நான் யார் பேரில் எழுதுறது? கழுகு பேரில் எழுதவா? அந்த பாம்போட பேரில் எழுதவா? இதை சமைச்சாரே ராஜா அவர் பேரை எழுதவா? கூட வந்த சமயக்காரர் அவர் பேரில் எழுதவா? இதை யார் பேரில் எழுதுன்னு இப்போ யமதர்மன் சொல்கிறார். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான கேஸ் தான், கொஞ்சம் பொறு, நான் சொல்கிறேன் யார் பேரில் எழுதணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்றார். கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ ராஜாவுக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்மால் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு. அவர் என்ன பண்ணுறாருனா, நல்லா இனிமேல் தரமான உணவுகளாக கொடுக்கணும்னு அன்னச்சத்திரமே கட்டிடுறார். ஒரு நாளைக்கு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி அன்னச்சத்திரம் கட்டி விட்டுறாரு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் சாப்பிட்லான்னு. இப்போ அந்த நாட்டுக்கு ஒரு 5 துறவிகள் நடந்து வர்றாங்க. நடந்து வர்றவங்க அங்கே ஒரு கிழவி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்டியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் பாட்டி இங்கே இந்த ராஜா ஏதோ ஒரு சத்திரம் கட்டியிருக்காராமே, இலவசமாக சோறு போடுறாராமே, பசிச்சவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறாராமே, எங்கே அந்த சத்திரம் எங்கே இருக்குது? இப்போ இந்த கிழவி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு, ஆமாம் அன்னச்சத்திரம், பெரிய அன்னச்சத்திரம், அங்கே வந்து சாப்பிட்ட 10 பேர் செத்து போயிட்டாங்களாம், அங்கே வந்து யார் சாப்பிட்டாலும் செத்து போயிடுறாங்களாம், பார்த்துக்கங்க, நீங்களும் போய் பாருங்கள், ஓசியில் தான் சாப்பாடு போடுவார், ஆனால் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா இல்லையான்றது தெரியாது, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அது பாத்திரம் தேய்ச்சிருக்கு. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டார். அந்த பாவக்கணக்கு யார் பேரில் எழுதணும்னு கேட்டில்ல, அந்த கிழவி பேரில் எழுது, அது பேரில் எழுது, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் பேசுது பற்றியா அந்த கிழவி மேலே எழுதுனாரான். நம்மை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம் சக்தி கூடுகிறது, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி நாம் விமர்சிக்கும் போது நம் சக்தி குறைகிறது, பிறரை பற்றி புறங்கூறும் பொழுது அவர்களது பாவம் உங்களை சேர்கிறது.